கேப்டன் மில்லர், அதாவது இந்த வருட தீபாவளிக்கு இந்த கேப்டன் மில்லர் படத்தை ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னு தனுஷ் அவர்கள் கணக்கு போட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா, தீபாவளி ரிலீஸ் ஆன தனுஷோட பல படங்கள் ஹிட் ஆகிருக்கு, சில படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு ட்ரீம்ஸ் வந்து மிகப்பெரிய தோல்வி படமாச்சு, ஆனால் பொல்லாதவன் அதிரி புதிரியான வெற்றி படமாச்சு. 2010 ரிலீஸ் ஆன உத்தம புத்திரன் எபோவ் ஆவரேஜ் படமாச்சு. இதே 2014 வருஷம் ரிலீஸ் ஆன கொடி படம் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி படம்னு சொல்ல முடியாது, அதே சமயத்தில் வெற்றி படம்னு சொல்ல முடியாது, கரெக்டாக ஒரு ஆவரேஜான படமாக உருவாச்சு. ஸோ அதிரி புதிரியான தீபாவளி ரிலீஸ் படம் அப்படின்னு தனுஷுக்கு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக பொல்லாதவன் மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ இந்த பொல்லாதவன் மாதிரியே ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தாகணும் அப்படின்னு அவர் நம்பிக்கையாக நடிச்சிட்டு இருக்க படம் தான் இந்த கேப்டன் மில்லர். ஸோ இந்த படத்தை தீபாவளி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டாங்க. அதே தீபாவளி தான் கார்த்தியோட ஜப்பானும் நம்ம சிவகார்த்தியான அயலான் படம்லாம் வருது. ஸோ இந்த படம் 1930 நடக்கிற கதை அப்படிங்கிறதால நிச்சயமாக விஎஃப்எக்ஸுக்கு வந்து நிறைய வேலை இருக்குது. ஸோ இதனால் இந்த படத்தோட ஷூட்டிங்கை கிட்டத்தட்ட மே மாதத்துக்குள்ளே முடித்தா மட்டும்தான் அடுத்த ஒரு 3-4 மாதங்கள் வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு அப்புறம் மற்ற போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ அப்போ தான் தீபாவளி குறி வச்சு அடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இடைவிடாமல் அந்த படத்தோட ஷூட்டிங் நடத்திட்டுருக்காங்க. குறிப்பாக தென்காசி, விருதுநகர் போன்ற அந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகம். அந்த மாவட்டங்களில் தான் இந்த கேப்டன் மில்லர் படத்தோட இடைவிடாத ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இப்போ வெயிலின் தாக்கம் கடுமையாக இருப்பதன் காரணத்தால் பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் மில்லர் படத்தில் வேலை செஞ்சிருந்த பல ஊழியர்கள் தொடர்ந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் மருத்துவ உதவி செஞ்சு அவங்களை காப்பாற்றி ஓய்வெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி வந்து ஊழியர்களுக்கே ஆபத்து வருது இந்த கடும் வெயிலின் தாக்கத்தால் அப்படின்னு முடிவு பண்ண அந்த படக்குழு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் பிரேக் விடலாம், ஸோ அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேப்டன் மில்லர் படத்துக்கு கொஞ்சம் பிரேக் விட்டுருக்காங்க. ஸோ அந்த பிரேக்கின் இடைவெளியில் தான் நம்ம தனுஷர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க வந்திருக்காரு. ஸோ அந்த கெட்டப் பயங்கர வைரலாச்சு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய நீண்ட தாடி, நிறைய முடி, அப்படி இருக்கும்போது தனுஷை பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ இந்த கெட்டப் தான் கேப்டன் மில்லர் வரப்போறாரு அப்படிங்கும் போது இந்த படத்துக்கான எதிர்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இன்னும் சில நாட்கள்ல இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து படத்தோட ஒட்டுமொத்த ஷெட்யூலையும் முடிச்சு படத்துக்கு வந்து பூசணிக்கை உடைக்க போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி 4 விஎஃப்எக்ஸ் அப்புறம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேப்டன் மில்லர் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறதான் அவங்களோட இலக்கு. ஸோ பொறுத்து பார்ப்போம் இந்த கேப்டன் மில்லர் படத்துக்கு நீங்கள் எப்படியெல்லாம் ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள்.